ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த ஆன்கோயிங் ட்ராமாவோட 24th பாட தான் பார்க்க போறோம். சிறுவாங்கி நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். லாஸ்ட் எபிசோட்ல பாத்தீங்கன்னா இன்யூக்க தேடி தெசங் ஹீரோ ஹீரோயின் மூணு பேருமே வந்துட்டு அவனுடைய ஊருக்கு போக, இந்த மாதிரி இந்த ஊர்ல தான் அவங்க இருக்காங்கன்ற விஷயத்த வந்து கிளர் கேட்டு தெரிஞ்சிட்டு இருந்திருப்பான். இப்போ இந்த எபிசோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தா, இப்போ சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா ஹீரோ ஹீரோயின் அப்புறம் இன்யூக் மூணு பேரும் சேர்ந்து சாப்பிட்ட பாத்திரத்தெல்லாம் கழுவிட்டு இருக்கும் போது ஹீரோ உடனே, நீ ஏன் சொல்ல இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க, தண்ணி வேற ரொம்ப ஜில்லுன்னு இருக்கு, அப்புறம் உனக்கு கை ரொம்ப வலிக்கும் இல்ல, வேண்டாம் விடு நானே பாத்துக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டு ரெண்டு பேரும் கொஞ்சிட்டு இருக்க, அங்க தெசங் பாக்குறான், ஏண்டா என் சன்னி அங்க தண்ணிக்குள்ள முழுகி சமாதி கட்ட வச்சுட்டு இங்க என்னடா உங்களுக்கு காதல் கேக்குது காதல்ன்ற மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்க சோகத்துல. இன்னைக்கும், ஆமா நீங்க எப்படா கிளம்பி போவீங்கன்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். எப்படி போக முடியும், அதான் என் காரே இல்லையே, முதல்ல உங்களுக்கு நான் லிப்ட் கொடுத்ததே தப்புடா, அதை நான் பண்ணிருக்கவே கூடாதுன்ற மாதிரி புலம்பிட்டு இருக்க. இனி கூட வீட்டுல இருந்து ஒரு ஆடுக்குட்டி மட்டும் பார்த்தா அது பாட்டுக்கு வெளியே ஓட ஆரம்பிச்சிருச்சு. இதை தெசங் பார்த்துட்டு, எடி அங்க பாருடா அந்த ஆட்டுக்குட்டி ஓடுதுன்ற மாதிரி சொல்ல, அப்புறம் ஏன்டா பாத்துட்டு உட்காந்துட்டு இருக்க, வாங்க நான் போய் பிடிக்கலான்ற மாதிரி சொல்லிட்டு நாலு பேருமே அந்த ஆட்டுக்குட்டியை துரத்திக்கிட்டு அங்க இருக்க மலை மலைலாம் ஏறி போய் அதை பிடிக்க ட்ரை பண்ணி கடைசியில எல்லாரும் விழுந்து வர்றதுதான் மிச்சம். எப்படியாச்சும் இதை பிடிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு வழியா போராடி எப்படியோ தெசங் கடைசியா அதை பிடிச்சிட்டான். ஆனா அதை பிடிக்கிறதுக்காக நாலு பேருமே நாய்படாத பாடுபட்டிருப்பானுங்க இல்லையா, அதனால தெசங்கும் இன்னிக்கும் மட்டும் ட்ரெஸ் எல்லாம் அழுக்காயிருச்சுன்னு சொல்லிட்டு பீச்ல இருக்க தண்ணியில வந்து அதெல்லாம் கழுவிட்டு இருக்க. அப்பதான் ஹீரோ ஹீரோ ரெண்டு பேருமே பார்த்தா நின்னு பேசிட்டு இருக்காங்க. ஹீரோ தான் சொல்றான், எப்படியோ நீங்க இருந்து போறதுக்குள்ள நம்ம ரெண்டு பேருமே பீச் சைடு என்னைக்காச்சும் ஒரு நாள் வந்துட்டு போகணும்னு சொல்லி பிளான் பண்ணோம். ஆனா இப்ப பாரு, பிளான் பண்ணாமலே அது நடந்துருச்சுல, உனக்கு இதை பிடிச்சிருக்கான்ற மாதிரி கேட்கும் போது கண்டிப்பா எனக்கு பிடிச்சிருக்கு, அதுவும் நான் உன் கூட வந்திருக்கேன்ல, அப்புறம் எப்படி எனக்கு பிடிக்காம போகுன்ற மாதிரி இவ சொல்ல, எனக்கும் அது ரொம்ப பிடிச்சிருக்குன்ற மாதிரி இவங்க ரெண்டு பேரும் நின்று பேசிட்டு இருக்க. இதை அங்கிருந்து தெசங்கும் இனியுக்கும் பார்த்துட்டு, ஏண்டா இங்க எதுக்குடா வந்தீங்க, டேட் பண்ணவா வந்தீங்க, வாங்கடான்ற மாதிரி கூப்பிட, ஹீரோ பார்த்தா நாலாம் வரலப்பான்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஆனா இவனுங்க ரெண்டு பேரும் விடுற மாதிரி இல்ல, ஹீரோவை பிடிச்சி தர தரன்னு கூட்டிட்டு வந்து தண்ணிக்குள்ள போட்டு மூணு பேரும் தண்ணியில புரண்டு விளையாடிட்டு இருக்க. அடுத்து ஹீரோயினையும் கூப்பிட்டு இருக்காளுங்க, சரின்னு சொல்லிட்டு அவளும் வந்து நாலு பேரும் ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ணி அந்த தண்ணிக்குள்ள ஆட்டம் போட்டு விளையாடிட்டு இருக்காங்க. ஒரு விளையாப்ப விளையாடி எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா இன்னுக்கும் ஹீரோவும் தான் உட்காந்து தனியா பேசிட்டு இருக்கானுங்க. ஹீரோ தான் இன்னும் கிட்ட கேக்குறான், என்னடா இதுக்கப்புறம் நீ அந்த பேண்ட்ல பாட்டு பாட போறதே இல்லையா, அதுல இருந்து மொத்தமா வெளியே வரலாம்னு சொல்லி முடிவே பண்ணிட்டியான்ற மாதிரி கேட்க, இன்யுக்கு பதில என்ன சொல்றதுன்னு தெரியல, அவன் அமைதியாவே தான் இருக்கான். இங்க பாரு இன்யுக், நானும் ஆரம்பத்துல பயந்தேன், ஏன்னா இந்த பாட்டு ஃபீல்டே எனக்கு புதுசு, எனக்கு எப்பயுமே சின்ன வயசுல இருந்தே ஸ்விம்மிங் தான் தெரியும், அதுலயே நான் பழகிட்டதுனால இந்த பாட்டு ஃபீல்டுக்குள்ள நான் வந்தா என்னால ஏதாச்சும் இதுல பண்ண முடியுமா, எனக்கு அதெல்லாம் வருமானு சொல்லி நான் நிறையவே யோசிச்சிருக்கேன். ஆனா இப்ப சொல்றேன், இந்த பாட்டு பாடுறத நான் உன் கூட சேர்ந்து பண்ணனா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும்டா, ஏன்னா இன்னும் எத்தனை நாள நான் சாக போறேன்றது எனக்கு தெரியல, ஆனா நான் இருக்க வரைக்கும் என்னோட ஹாப்பியான மூமெண்ட்ஸ் எல்லாமே நான் உன் கூட ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஏன்னா எனக்கு இருக்க ஒரே ஃப்ரெண்டு நான், அது நீ மட்டும் தானேன்ற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி ஹீரோ பேச. இது கேட்டோன்னே இன்னுக்கு பார்த்தா கண்ணெல்லாம் கலங்க ஆரம்பிச்சிருச்சு, நீ எப்போ இருந்துடா இப்பெல்லாம் பேச ஆரம்பிச்ச, அதுக்கு தான் சொன்ன இந்த இம்சோல் பொண்ணு கூட சேராதன்னு சொல்லிட்டு அவ கூட சேர்ந்து சேர்ந்து நீ எப்படிலாம் பேச ஆரம்பிச்சிட்டியான்ற மாதிரி சொல்லிட்டு அவன் ஃபீல் பண்ணி ஹீரோவை அடிக்க. ஹீரோவும், டே நீ பையன்டா, பையனா இருந்துட்டு ஏன்டா இப்படிலாம் கண் கலங்குறேன்ற மாதிரி சொல்லிட்டு ரெண்டு பேருமே பார்த்தா ஜாலியாக அடிச்சுக்கிட்டு விளையாடிட்டு இருக்கானுங்க. அதே நேரம் அதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இங்கே ஹீரோயினும் வந்து ரொம்ப சந்தோஷமா சிரிச்சுட்டே உட்காந்துட்டு இருக்கா. அப்பதான் தெசங்க அவகிட்ட பேசுறது கண்டி வரான், உன்னை ரொம்ப நாள் ஆச்சு இப்படி நீ சிரிக்கிறத பார்த்து, அந்த கிளர் எங்க அப்பா கிட்ட இருந்து தப்பிச்சு போயிட்டான்னு சொல்லி தெரிஞ்சதுக்கு அப்புறமா நீ ரொம்ப பயப்படுவ, எப்பயுமே கவலையிலே தான் இருப்பேன்னு சொல்லி நான் நினைச்சிட்டு இருந்தேன், ஆனா இப்போ நீ சிரிக்கிறத பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் சந்தோஷமா தான் இருக்குன்ற மாதிரி சொல்ல, பரவாயில்லையே பையனுக்கு என் மேல அக்கறைலாம் இருக்கு போலயே, ஆனா இப்போ அந்த அக்கறைலாம் கொஞ்சம் ஓவரா தெரியுது, ஏன்னா இந்த அக்கறை எல்லாமே நான் பின்னாடி சுத்திட்டு இருந்தப்பவே இருந்திருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும்ல, இப்போ என்ன பண்றது ரொம்ப லேட் ஆயிருச்சே, ஆல்ரெடி உன்னோட ஸ்டாப்பிங்ல இருந்த பஸ் நீ மிஸ் பண்ணிட்டேன்ற மாதிரி சொல்ல, கரெக்ட் தான் பஸ் என்ன விட்டு போனதுக்கு அப்புறம் தான் நான் பண்ணது எவ்வளவு பெரிய தப்புன்றது எனக்கு புரியுது, ஆனா உண்மையா சொல்றேன் அப்ப எனக்கு உண்மையாவே உன்னை ரொம்ப பிடிக்கும், நான் ஒன்னும் அடுத்தவங்க சொல்ற மாதிரி உன்னை யூஸ் எல்லாம் பண்ணிக்கலன்ற மாதிரி சொல்றான். இதை கேட்கும் போது இவளுக்கே ஒரு மாதிரியா இருக்கு, இப்ப எதுக்காக நீ இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன்ற மாதிரி கேட்க, இல்ல சொல்லணும்னு தோணுச்சு, என்னவோ மனசுக்குள்ள என்ன இருந்தாலும் அப்போ ஒரு கஷ்டம் இருந்திருக்கும்ல, சோ அதனாலதான் சொல்றேன், சத்தியமா சொல்றேன் நான் அப்போ உன்னை யூஸ் எல்லாம் பண்ணிக்கல, அது மட்டும் நீ நம்பு அதுவே போதும்ன்ற மாதிரி சொல்லும் போது இவளும், ரொம்ப தேங்க்ஸ் இப்ப வாச்சு அது என்கிட்ட சொன்னியன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா, ஆனா நீ நினைக்கிற மாதிரி நான் ஒன்னும் கெட்ட பையன் எல்லாம் கிடையாது, நானும் கொஞ்சம் நல்ல பையன் தாமா, இனியும் நம்புன்ற மாதிரி சொல்ல, எனக்கு தான் தெரியுமே என்னதான் நான் உன்னை பார்க்கும் போதெல்லாம் நீ எதையாச்சும் தப்பு பண்ணி என்கிட்ட மாட்டிக்கிட்டு திட்டு வாங்கிட்டே இருந்தாலும் உண்மையாவே நீ ரொம்ப நல்ல பையன்தான்றது எனக்கு முன்னாடில இருந்தே நல்லா தெரியும்ன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அப்பா, உன் வாயால இருந்து நான் நல்ல பையன்தான்ற வார்த்தையை கேக்குறதுக்கு எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, ஏன்னா என்னைய பார்க்கும் போதெல்லாம் நீ எப்பயுமே திட்டிக்கிட்டு தானே இருப்ப, சோ இத்தனை நாளா திட்டு வாங்கிட்டு இருந்த இந்த வாயால இருந்து நானும் நல்ல பையன்தான் சொல்லி கேக்குறதுக்கு கொஞ்சம் இனிமையா தான் இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு
ஒரு வழியா இவங்களும் பார்த்தா அவங்களுக்குள்ள இருக்க மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் எல்லாமே பேசி சரி பண்ணியாச்சு. பெருசா அந்த அளவுக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் போலனாலும் இவங்களுக்குள்ள இருந்தது ஒரு சின்ன விதமான ப்ராப்ளம் தானே. ஏன்னா ஹீரோயின் வந்து அப்போ உண்மையாவே தெசங் நம்மள யூஸ் பண்ணிட்டானு சொல்லி நினைச்சிட்டு இருந்தால, பட் இப்ப பார்த்தா இதுக்கப்புறம் அவளுக்கு அந்த நினைப்பு இருக்காது. அதே நேரம் தெசங்குக்குமே வந்துட்டு ஒரு வழியா நமக்குள்ள இருந்த ஃபீலிங்ஸ் எல்லாத்தையுமே நம்ம அவகிட்ட ஓப்பனா ஷேர் பண்ணிக்கிட்டோமே என்ற நிம்மதி இருக்கு. இப்படி அவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும் போது கரெக்டா வந்து ஹீரோவும் இன்னியுக்குமே அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ஹீரோவை பார்த்ததுமே தெசங் வந்துட்டு அவனாவே தள்ளி போயிட்டான். சரி இவனே வந்துட்டு ஹீரோயின் பக்கத்துல உட்காந்துக்கிட்டோன்னு சொல்லி அடுத்து நாலு பேரும் ஒன்னா உட்காந்து அப்படியே ஜாலியா ஐஸ்கிரீம் எல்லாம் சாப்பிட்டுட்டு கடற்கரை வியூ எல்லாம் ரசிச்சு பாத்துட்டு என்ஜாய் எல்லாம் பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிட்டு இருக்கும் போதுதான் திடீர்னு ஹீரோயின் வந்து கத்துறா. என்னன்னு பார்த்தா அவளுடைய போனை மிஸ் பண்ணிட்டா போல. என் போன் எங்க போச்சுன்னு தெரியலன்ற மாதிரி கேட்கும் போதுதான் ஹீரோ வந்துட்டு, இல்ல அந்த ஆட்டுக்குடியை பிடிக்கும் போகும்போது ஒரு இடத்துல நீ கீழே விழுந்தல, மேபி அந்த இடத்துல மிஸ் ஆயிருக்குமோன்ற மாதிரி கேட்க, ஆக்சுவலி அதுதான் உண்மை போல, இவ அங்கதான் மிஸ் பண்ணிட்டு இருக்கா. அதனால அது தெரிய வந்ததுமே சரி நீங்க ரெண்டு பேரும் வீட்டுக்கு போங்க, நாங்க ரெண்டு பேரும் போய் பார்த்துட்டு வரோன்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ வந்து இனியுக்கு தசங்க ரெண்டு பேரும் வீட்டுக்கு அனுப்பி வச்சுட்டு இவங்க ரெண்டு பேரும் தான் இப்போ ஒன்னாவே போனை கண்டுபிடிச்சி எடுத்துட்டு வரலாம்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்படி போயிட்டே இருக்கும்போது தான் வழியில பார்த்தா ஹீரோயின் வந்து ஒரு கடையை பாக்குறா. அந்த கடையை பார்க்கும் போது அவளுக்கு வந்துட்டு ஒரு சில விஷுவல்ஸ் எல்லாம் வந்துட்டு போகுது. அதாவது அவ மட்டும் தனியா அந்த கடைக்கு வாசல்ல உட்கார்ந்துட்டு இருக்க மாதிரியும், அப்போ மணி வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 5 மணின்ற மாதிரியும், அது மட்டும் இல்லாம டேட் வந்து 7th May மாதிரி போட்டிருக்கு. அதையெல்லாம் பார்க்கும்போது இவளுக்கு என்னன்னு புரியல. அது மட்டும் இல்லாம அப்படியே நடந்து போயிட்டே இருக்க அங்க பார்த்தா ஒரு தெருக்கிட்ட வந்ததுமே அந்த தெருவுல வந்துட்டு வால்ல வந்து வரைஞ்செல்லாம் வச்சிருக்காங்க, ஏதோ டால்பின் மாதிரி வரைஞ்சிருக்கு. அந்த தெரு பக்கமா கூட இவ ஏதோ பயந்துகிட்டே அழுதுகிட்டே போற மாதிரியான விஷுவல்ஸ் எல்லாம் இவளுக்கு வர, இவளுக்கு அதெல்லாம் ஏன் வருது எதுக்கு வருதுன்றது ஒண்ணுமே புரியல. ஆனா யோசிக்கிறா, பட் அது எதையுமே வந்துட்டு இவ ஹீரோ கிட்ட ஓப்பனா சொல்லிக்கல. ஒரு வழியா இப்ப அந்த மலை கிட்ட விழுந்தாங்க இல்லையா, அந்த ஆட்டுக்குடியை பிடிக்க போகும்போது அந்த இடத்துக்கு வந்து போனை தான் ரெண்டு பேருமே தனித்தனியா பிரிஞ்சு வந்து தேடிட்டு இருக்காங்க. ஹீரோ தேடிட்டு இருந்த இடத்துலதான் அந்த போன் இருந்திருக்கும் போல. சோ ஹீரோ வந்து எப்படியும் அந்த போனை கண்டுபிடிச்சி எடுத்துட்டான். இன் சொல் இங்கதான் இருக்கு உன் போனை கண்டுபிடிச்சி எடுத்துட்டேன்ற மாதிரி சொல்லிட்டு இவன் திரும்பி பார்த்தா அந்த இடத்துல அவளை காணும். இவ எங்கடா போயிட்டான்னு சொல்லிட்டு ஹீரோ தேடிட்டு இருக்க கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் அவ இருக்க மாதிரியே தெரியல. இவனும் இம்சோல் இம்சோல் சொல்லிட்டு கத்திக்கிட்டே வந்துட்டு இருக்கான். ஒரு கட்டத்துக்கு மேல இவனுக்கே பதட்டமாக ஆரம்பிச்சிருச்சு, இவ எங்க போனான்றது தெரியாம. இம்சோல் நீ எங்க போயிட்டேன்ற மாதிரி சொல்லிட்டு இவன் ரொம்ப தூரம் தேடிக்கிட்டே வந்து பார்க்கும்போதுதான் அவ பார்த்தா அந்த மலைக்கு முனையில வந்துட்டு எட்ஜு மாதிரி இருக்கு, அங்க வந்து உட்காந்துட்டு அப்படியே பீச் சைடு வியூவை தான் பாத்துட்டு இருக்கா. அவள அங்க பார்த்ததுக்கு அப்புறம் தான் இவனுக்கு உயிரே வருது. உடனே கிட்ட வந்து நான் உன்னை எங்கெல்லாம் தேடிட்டு இருக்கேன், போன் இல்லாம நீ இங்க தனியா வந்து உட்காந்துட்டு இருக்க, எப்படி இங்க வந்த, எதுவும் கீழே விழுந்துட்டியான்ற மாதிரி கேட்கும் போது இவளும் பயந்துட்டா போல. இல்ல ஆமா நான் இங்கதான் வந்தேன், ஆனா வந்த இடத்துல கீழே விழுந்துட்டேன், அதான் அப்படி உட்காந்துட்டு இருக்கேன் மாதிரி சொல்லும் போது அடி எதுவும் பட்டல, இல்ல அடி எதுவும் பட்டிருக்கான்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ வந்து காலெல்லாம் பாத்துட்டு இருக்கான். இல்ல இல்ல அடிலாம் எதுவும் பட்டல, ஆனா இந்த இடம் பார்க்கும்போது இருட்டிட்டு வேற இருக்குல்ல, சோ ரொம்ப பயமா இருக்கு, பா முதல்ல இங்க இருந்து கிளம்பி போலான்ற மாதிரி சொல்லிட்டு இவ ஹீரோவை கூட்டிட்டு வந்துட்டு இருக்கா. சரின்னு சொல்லிட்டு வரும்போது தான் ஹீரோவும் கேக்குறான், எம் சொல் நான் உன்கிட்ட கேக்குறேன், நீ என்கிட்ட இருந்து எதையோ மறைக்கிறியா, என்கிட்ட ஏதாச்சும் சொல்லணும்னு நீ நினைக்கிறியா, ஆனா உன்னால சொல்ல முடியலன்ற மாதிரி கேட்கும் போது இவ ஒரு நிமிஷம் அப்படியே அவனை பாக்குறா. ஆனா அப்ப கூட எதையுமே சொல்லல, இல்லையே எனக்கு அப்படிலாம் எதுவுமே இல்ல, நான் எதையும் உன்கிட்ட இருந்து மறைக்கல, நீ எதுக்காக திடீர்னு இப்படி கேட்டுட்டு இருக்கேன்ற மாதிரி கேட்கும் போது இல்ல பெருசா ஒன்னும் எல்லாம் கிடையாது, ஆனா உனக்குள்ள எந்த கஷ்டம் இருந்தாலும் உனக்கு எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் நீ அதை எதையுமே என்கிட்ட இருந்து மறைக்காம என்கிட்ட சேர்ந்து ஷேர் பண்ணிக்கணும்னு நான் நினைக்கிறேன், அப்பதானே என்னால முடிஞ்ச ஹெல்ப்பை உனக்கு பண்ண முடியும், அதனாலதான் கேட்டேன்ற மாதிரி சொல்ல. இவளும் உடனே அப்படிலாம் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, அப்படியே ஏதாச்சும் இருந்தா கண்டிப்பா நான் அதை உன்கிட்ட சொல்லுவேன், நீ ஒன்றும் கவலைப்படாதன்ற மாதிரி சொல்லிட்டு சமாளிச்சுட்டா. ஆனா ஹீரோக்கு நல்லா தெரியுது இவ வந்துட்டு இன்னும் அந்த கில்லர் விஷயத்த பத்தி நம்ம கிட்ட சொல்லவே மாட்டேங்கிறாளேன்னு சொல்லிட்டு. சோ அவனுக்கே புரியுது, இப்பவும் நீ நான் கேட்டும் கூட போய் தான் சொல்றல, இப்பதான் இம்சோல் என் கிட்ட உண்மையை சொல்ல போற, என்ன காப்பாத்தணும்ன்றதுக்காக தானே நீ இந்த விஷயத்த என் கிட்ட சொல்லாம மறைச்சிட்டு இருக்க, அது எனக்கு நல்லாவே புரியுது, ஆனா என்ன ஆனாலும் சரி உனக்கு ஆபத்து நடக்க போற அந்த நாள் அப்போ உன்னை காப்பாத்துறதுக்காக கண்டிப்பா நான் அந்த இடத்துக்கு வருவேன், அதை என்னால தடுக்கவே முடியாதுன்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோவும் பார்த்தா மனசுக்குள்ள தான் இதெல்லாம் நினைச்சிட்டு இருக்கான். அவகிட்ட ஓப்பனா வெளியே சொல்லல, இப்படியே நின்றுட்டு இருந்தா எவ்வளவு நேரம் தான் நிக்கிறது, வா போலான்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் அங்கிருந்து கிளம்பிடுற. அப்படியே அந்த பக்கம் கட் பண்ணா இந்த பக்கம் ஹீரோவோட அப்பாவை தான் காமிக்கிறாங்க. பாவம் மனுஷன் இன்னும் பாத்ரூமை விட்டு வெளியே வரவே இல்லை போல, யாராச்சும் ஹெல்ப் பண்ண இருக்கீங்களா இருக்கீங்களான்னு சொல்லி கத்தி கத்தி தொண்டை தண்ணி வத்துனதுதான் மிச்சம். அது மட்டும் இல்லாம பத்தாவதுக்கு பசி வர எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. என்னடா பண்றது, இன்னும் கொஞ்ச நேரம் தான் பையன் வீட்டுக்கு வந்துருவான், வீட்டுக்கு வந்ததும் கதவு திறந்து விட்டுருவான், அப்ப போயிடலாம்னு சொல்லிட்டு இவரும் உட்காந்துட்டு இருக்காரு. ஆக்சுவலா காலையில இருந்தே பையன் வீட்டுக்கு வந்துருவான்ற நம்பிக்கையிலதான் இவர் உட்காந்துட்டு இருக்காரு. ஏன்னா இவருக்கு தெரியாதுல பையன் இந்த ஊர்லயே இல்ல வெளியூருக்கு போயிருக்கான்னு சொல்லிட்டு. சோ ரொம்ப நேரம் உட்காந்துட்டே இருந்தவரு ஒரு கட்டத்துக்கு மேல வெறுப்பாகி பேசாம கதவு உடைச்சிட வேண்டியதுதான், நம்ம தான் பெரிய பாடி பில்டராச்சு உடைச்சிருவோன்ற மாதிரி சொல்லிட்டு அதுக்கு எல்லாத்துக்கும் ரெடி பண்ணிக்கிட்டு அப்படியே போர்ஸா வந்துட்டு கதவுல டங்குன்னு ஒரு இடி இடிக்க கதவு உடஞ்சு கீழே விழுவனு பார்த்தா இவருக்கு எலும்பு உடஞ்சதுதான் மிச்சம். வலி செம்மையா வலிக்குது போல, அவர் அப்படியே வலியில அங்க உட்கார. இந்த பக்கம் இப்ப ஹீரோ ஹீரோயின தான் காமிக்கிறாங்க. ரெண்டு பேருமே இப்ப ஒரு வழியா இனியுக்கோட வீட்டுக்கு வந்துட்டு இனியுக்க தேடினா, அங்க வீட்டுல யாருமே இல்ல, இனியுக்கும் இல்ல தெசங்கும் இல்ல இனியுக்கோட அப்பா அம்மாவும் இல்ல, யாருமே இல்ல.
ஏன்னா யாரையுமே காணும், எல்லாரும் எங்கே போயிட்டாங்கன்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கும் போது தான் கரெக்டாக ஹீரோக்கு வந்து மெசேஜ் வருது. இது போல் இன்னியூக் தான் அனுப்பியிருக்கான், மச்சான் நாங்கள் எல்லாருமே ஆக்டோபஸை பிடிக்கிறதுக்காக போட்டுக்கிட்ட இருக்கோம், நீங்களும் சீக்கிரமாக கிளம்பி வந்துடுங்க, இன்னும் 30 நிமிஷத்தில் கிளம்பிடுவோன்ற மாதிரி மெசேஜ் அனுப்பியிருக்கான். அதை பார்த்ததுமே ஹீரோயின் வந்துட்டு சரி ஓகே அப்போனா நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன், அப்புறம் கிளம்பி போகணுன்ற மாதிரி சொல்லிட்டு உள்ளே போக ஹீரோ உடனே அவளை ஸ்டாப் பண்ணிட்டு இரு இரு இன்சொல், எனக்கு அங்கே போக இன்ட்ரெஸ்ட் இல்லை, உனக்கு இருக்கான்ற மாதிரி கேட்க இவளும் நீ போலனா அப்போ நானும் போலன்ற மாதிரி சொல்லிட்டான். இங்கே இது தெரியாமல் இன்னியுக்கும் தெசங்கும் பார்த்தா இன்னும் அவங்க ரெண்டு பேரும் வருவாங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க. 30 நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு, தெசங் தான் கேட்குறான், டி 30 நிமிஷம் மேலே ஆயிடுச்சுடா, இன்னும் அவங்க வரவே இல்லையன்ற மாதிரி கேட்க எனக்கு முன்னாடியே தெரியும்டா, மெசேஜ் அனுப்பினாலும் பார்த்துட்டு அவங்க வரமாட்டாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாலும் சரி வருவாங்கன்ற ஒரு நம்பிக்கையில் தான் வெயிட் பண்ணேன், ஆனால் இதுக்கப்புறமும் வெயிட் பண்ணுறது வேஸ்ட்டு தான், சரி நம்ம கிளம்புமோன்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்டப்பா நீங்கள் போட் எடுப்பா அவனிங்க வரமாட்டாங்கன்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்பும் போது தெசங் பார்க்குறான், ஐயோ அவங்களெல்லாம் தனியாக விட்டுட்டு நான் வரமாட்டேன் அப்போ நானும் போகிறேன்ற மாதிரி சொல்லிட்டு போக, எப்பட்றா நீ என்னை விட்டு தனியாக போகலாம், நான் தான் இருக்கேன்ல உன் கூட இருடா என் கூட இருன்ற மாதிரி சொல்லிட்டு இன்னும் பார்த்தா தெசங்க பிடிச்சி வச்சுக்கிறான். ஆனால் அவன் கதறிட்டு இருக்கான், டே டே விட்டுறா தயவு செஞ்சு நான் வரலடா நான் இங்கே இருந்துடுறேன்ற மாதிரி, பட் இவன் விடுற மாதிரி இல்லை, ஒரு வழியா இவங்களும் இங்கே போட்டை எடுத்துக்கிட்டு கிளம்பி போக. இப்போ அப்படியே வீட்டில் வந்துட்டு ஹீரோயினை தான் காமிக்கிறாங்க, ஒரு வழியாக குளிச்சுட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வரா, ஹீரோ பார்த்துட்டு தலையெல்லாம் இவ்வளோ ஈரமாக இருக்கு ட்ரையர் போடலையான்ற மாதிரி கேட்கும் போது இது என்ன ஏன் வீடா இவங்க ட்ரையர்லாம் எங்கே வச்சுருப்பாங்கன்றது எனக்கு தெரியல அதனால தான் போடலன்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கா, அதுக்குன்னு அப்படியே இருந்தால் ஜலதோஷம்லாம் பிடிக்கும் நிவான்ற மாதிரி சொல்லிட்டு இவனே பார்த்தா அவளை கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சு அவளுக்காக தலையெல்லாம் தொட்டி விட்டுட்டு இருக்கான், அதுவும் அது வரைக்கும் அவள் சும்மா இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு கையில் ஸ்ட்ராபெரிஸை கொடுத்துட்டு இந்தா இதை சாப்பிட்டுட்டே உட்காந்துட்டுன்ற மாதிரி சொல்லிட்டு இவன் அவளுக்காக தலையெல்லாம் தொட்டி விட்டுட்டு இருக்கா. ஹீரோயினும் பார்த்தா அவன் பண்ணுறதுலாம் பார்த்துட்டு கிரிஞ்சா கொஞ்சம் முக காமெடியெல்லாம் சொல்லிட்டு இருக்கா, ஆனால் அதை கேட்டு கூட பையன் பார்த்தா க்யூட்டாக வைக்கப்பட்டு சிரிச்சுட்டு தான் இருக்கான், ஏன்னா பையன் தான் பாய் ஃப்ரெண்ட் மெட்டீரியலாக சேஸ் அவன் மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவன் இங்கே சிரிச்சிட்டு இருக்கா. எனக்கு ஸ்ட்ராபெரி கொடுக்க மாட்டேன்ற மாதிரி ஹீரோ கேட்கும்போது உனக்கு இல்லாமலான்ற மாதிரி சொல்லிட்டு இவ்வளோ ஊட்ட போக, அந்த நேரம்னு பார்த்து மறுபடியும் அந்த ஆட்டுக்குட்டி வந்து அதோட இடத்த விட்டு வெளியே ஓட போகுமா, அதை பார்த்த உடனே ஹீரோயின் பயத்தில் என்ன பண்ணுறோன்னு தெரியாமல் கையில் வச்சிருந்த அந்த ஸ்ட்ராபெரி கிணத்தை அப்படியே தூக்கி போட்டுட்டு பயத்தில் பின்னாடி சாய சாஞ்சா எங்கே அவள் போய் தலையில் இடிச்சு போலோன்னு சொல்லிட்டு ஹீரோ அவளை கையை வச்சு தடுக்கிறதுக்காக வந்து அவள் மேலேயே பொத்துன்னு விழ, ரெண்டு பேருமே பார்த்தா கீழே விழுறாங்க, ஆனால் சேஃபாக பெட் மேலே தான் விழுந்திருக்காங்க. அப்படியே ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கொஞ்ச நேரம் பார்த்துட்டே இருக்கும்போது வெளியே வந்த ஆட்டுக்குட்டியை பார்த்தா, ஆனாலும் நீங்கள் என்னையெல்லாம் காரணமாக வச்சு அநியாயமாக ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்கடா, டீசெண்டாக நானே உள்ளே போயிடுறேன்னு சொல்லிட்டு அதுவே வந்த இடம் பார்த்து அதோட இடத்துக்கு போயிட்டு திரும்ப ஒரு குரல் கொடுக்கும் தான், இவங்க ரெண்டு பேரும் பார்த்தா நார்மலாவே ஆகுறாங்க, ரெண்டு பேருக்குள்ள ஒரு மாதிரி பதட்டமாக ஆரம்பிக்கவும் ஹீரோயின் உடனே சரி நான் போய் தூங்க போறேன்ற மாதிரி சொல்லிட்டு அவ பாட்டுக்கு போயிட்டு இருக்கா. இவன் உடனே என்ன பண்றதுன்னு தெரியாம ஸ்டாப் பண்ணி இரு இரு இப்ப நீ எங்க போய் தூங்க போறேன்ற மாதிரி கேட்கும் போது இதோ அங்க ஏதோ கெஸ்ட் ரூம் இருக்கிறதா இன்னும் கூட அப்பா அம்மா போகும்போதே சொல்லிட்டு தான் போனாங்க, சோ அங்கதான் போய் நான் தூங்க போறேன்ற மாதிரி சொல்ல, அப்போ நான் எங்க தூங்குறதுன்ற மாதிரி கேக்குறான். ஆமால இது வேற இருக்கா, தோதா இங்க 10th இருக்குல்ல, இங்கே நீ தூங்கிக்கோ நான் உள்ள போறேன்ற மாதிரி சொல்லிட்டு இவ பாட்டுக்கு போக, ஒரு நிமிஷம் இரு நானும் கெஸ்ட் தானேன்ற மாதிரி சொல்றான், அதுக்கு நீயும் கெஸ்ட்னா என் கூட வந்து ஒன்னா ரூம்ல தூங்குவியா, அதெல்லாம் முடியவே முடியாது, நீங்க டென்ட்ல தூங்கு நான் போறேன்ப்பான்ற மாதிரி சொல்லிட்டு அவ பாட்டுக்கு போக ட்ரை பண்ணிட்டு இருக்கா. இவனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, இல்ல இன் சொல் நான் சொல்றது ஒரு நிமிஷம் என்ன கேட்டுட்டு போயேன், இது வில்லேஜ் சைட்ல நீ இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வில்லேஜ் சைட்ல எல்லாம் தூங்கிருக்க மாட்டேன், அந்த பழக்கமே உனக்கு இருந்திருக்காதுல, இந்த மாதிரி சைட்ல எல்லாம் பேய் அதிகமா வர வாய்ப்பு இருக்கு, சோ நைட்ல எதுவும் பேய்கே வந்துச்சுன்னா அது ஏதோ சவுண்டு கொடுத்துச்சுன்னா நீ என்ன பண்ணுவ, பயந்துட மாட்டியா, நானும் உள்ள வரனேன்ற மாதிரி சொல்ல, இல்ல நான் பேய்க்கெல்லாம் பயப்பட மாட்டேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை நீ இங்கே தூங்க நான் உள்ளே போகிறேன்ற மாதிரி சொல்லிட்டு இவ பாட்டுக்கு உள்ளே போய் கதவை சாத்திக்கிறான். இவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, தனியாக எங்கள் தூக்கமும் வரல, எப்படியாச்சும் அவளை வெளியே வர வைக்கணுமேனு சொல்லிட்டு டென்ட்டை ஆட்டி ஆட்டி சவுண்டு கொடுக்குறான், ஜன்னலெல்லாம் திறந்து திறந்து சவுண்டு கொடுத்துட்ருக்கான், எதேதோ பண்ணி பார்க்குறான், இவனே நிறைய மாதிரி ஊழலாம் இட்டு கத்தி பார்க்குறான், ஆனால் அப்போ கூட ஹீரோயின் பார்த்தா வெளியே வர மாதிரியே தெரியல, இவனும் ரொம்ப நேரம் எதேதோ ட்ரை பண்ணிவிட்டு சரி நம்ம என்ன பண்ணாலும் இதுக்கப்புறம் அவள் வெளியே வர வாய்ப்பு இல்லை பேசாமல் நம்மளே உள்ளே போயிடுவோம்னு சொல்லிட்டு இவன் உடனே கதவு திறந்துட்டு உள்ளே வந்துட்டு இம்சோல் இம்சோல் வெளியே ஒரு பேயை பார்த்தேன், அதுவும் வெள்ளை கலரில் போய் பார்க்கவே ரொம்ப பயமா இருந்துச்சு, நான்லாம் வெளியே போய் தூங்க மாட்டேன், நான் இங்கே தான் தூங்குவேன்ற மாதிரி சொல்லிட்டு நைசா வந்து அப்படியே பெட்ஷீட்லாம் விரிச்சிட்டு படுக்கவே போயிட்டான். ஹீரோயின் ஆனால் கண்டுபிடிச்சிட்டா இவன் ஏதோ போய் தான் சொல்கிறான்னு சொல்லிட்டு, ஓ அப்படியா வெளியே பேய பார்த்தியா, அப்போ ஒன்று பண்ணு நீ இங்கே தூங்கு நான் போய் டென்ட்ல தூங்கிக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டு அவள் அவளுடைய தலைகணிலாம் எடுத்துக்கிட்டு வெளியே போக, ஐயோ போட்டு பிளான் ஃபுல்லாமே சொதப்புதேன்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு நிமிஷம் இருந்து சொல், வெளியே பேய் இருக்கு உனக்கு போய் ஏதாச்சும் ஆச்சுன்னா என்ன பண்றது, வேணா வேணா நீலாம் போகாது அதுவும் உண்மையாவே பேய் இருக்குன்னு சொல், அந்த டென்ட்டை எப்படி தெரியுமா ஆடுச்சு, இந்த பக்கம் காத்துல இப்படி ஆடுது அந்த பக்கம் காத்தடிச்சு அப்படியே மேலேயே பறக்குது, எனக்கு ரொம்ப பயமா இருந்துச்சா அதனால தான் இதுக்கப்புறம் வெளியே இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நானே உள்ள வந்துட்டேன், அதனால நீயும் இங்கேயே படுத்துருன்ற மாதிரி சொல்லிட்டு இவன் பாட்டுக்கு வராத போய் கஷ்டப்படுத்தி சொல்லிட்டு எப்படியாச்சும் அவ கூட சேர்ந்து தூங்கலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்க, இவதான் ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டாலே இதுக்கு நீ டைரக்டா
என் கூட சேர்ந்து தூங்கணும்னு ஆசையாக இருக்குன்னே சொல்லியிருக்கலான்ற மாதிரி சொல்லும்போது, அப்படி சொன்னால் அப்போ நீ ஓகே சொல்லி ஒத்துப்பியான்ற மாதிரி கேட்குறான். கிடையவே கிடையாது, நீங்கள் தூங்க நான் வெளியவே போகிறேன்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ போகும்போது, மாமா ப்ளீஸ்மா தயவு செஞ்சு உன் காலில் கூட விழுந்து கேட்குறேன், பாரு ரெண்டு தலைகாணியை நான் நடுவில் வச்சுட்டேன், இந்த லைனை தாண்டி நானும் வரமாட்டேன் நீயும் வர தேவையில்லை, இங்கே நான் தூங்கிக்கிறேனே ப்ளீஸ்ன்ற மாதிரி கேஞ்ச, இவ்வளோ கொஞ்சம் பாவமாக இருக்கேன்னு சொல்லிட்டு யோசிக்கிற பாருங்க, அதே சாக்கா வச்சுட்டு இவன் போய் அங்கே படுத்தே படுத்துட்டான். இப்போ பார்த்துட்டு ஒருவேளை சப்போஸ் நீ அந்த லைனை கிராஸ் பண்ணி வந்தா அப்போ என்ன நடக்கும்ன்ற மாதிரி கேட்கும்போது, ஏன் நீ இந்த மாதிரி லைன் வரைஞ்செல்லாம் ஸ்கூல் படிக்கும்போது விளையாண்டது கிடையாதான்ற மாதிரி ஹீரோ கேட்குறான். ஆ ஸ்கூல் படிக்கும்போது விளையாடி இருக்கோம், என்னோட லைனை தாண்டி என்கிட்ட எந்த பொருள் வந்தாலும் அந்த பொருள் எனக்கு தான்ன்ற மாதிரி சொல்ல, கரெக்ட் அதே தான் ரூல்ஸ், அதனால நீயும் கேர்ஃபுல்லாகவே இரு, நைட் ஆனால் இந்த லைனை தாண்டி நீயும் இந்த பக்கம் வந்துடக்கூடாது, அப்புறம் ஏதாச்சும் நடந்துச்சுன்னா அதுக்கு நான் கேரண்டி கிடையாதுன்ற மாதிரி சொல்லிட்டு எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்கு, நான் தூங்குறேன் நீயும் தூங்குன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு அங்கேயும் தூங்க ஆரம்பிச்சுட்டான். இவ்வளோ பார்த்து சிரிச்சுக்கிட்டே எதுவும் பண்ணாமல் அவன் பாட்டுக்கு அவளுடைய இடத்துல போய் தூங்க ஆரம்பிச்சிட, இப்போ கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா தான் காமிக்கிறாங்க, ஒரு மிட் நைட் டைம் ஹீரோயின் பார்த்தா திடீர்னு கண்ணு முழிச்சு எழுந்துக்கிறா, அவளுக்கு தான் வந்து அந்த கிளரை பத்தின பயம் வர இருந்துட்டு இருக்கு, பார்த்தா அது குறையா ஏதோ விஷுவல்ஸ்லாம் வர தெரியுது இல்ல, ஸோ லைட்டா கொஞ்சம் பயம் வரவும் ஹீரோவை பார்த்துட்டு அப்படியே நைசா அவன் கிட்ட வந்து அவன் கணத்தை பிடிச்சிக்கிட்டு உனக்கு ஒன்றும் ஆயிராதுன்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கும் போது திடீர்னு ஹீரோ பார்த்தா அவள் கையை பிடிச்சிக்கிட்டு எதுக்காக இப்போ நீ என் லைனை கிராஸ் பண்ணி என் கிட்ட வந்தேன்ற மாதிரி கேட்குறான். அடப்பா வி நீனும் தூங்கலையான்ற மாதிரி கேட்கும்போது நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு, நீ லைனை கிராஸ் பண்ணிட்டு வந்துட்டல்ல, அப்போது வந்து இந்த கை எனக்கு தான் சொந்தன்ற மாதிரி சொல்ல, அப்போ எடுத்துக்கோ, உன்னால் என்ன என் உடம்புலேருந்து தனியாக அவள் கையை வெட்டியாக எடுக்க முடியுன்ற மாதிரி சொல்ல, அதுக்கேம்மா அவ்வளோலாம் யோசிக்கணும், இதோ இந்த தலைகாணி அப்படிக்கா தூக்கி போட்டுட்டு நான் ஒன்றே ஃபுல்லாக எடுத்துப்பேன்ற மாதிரி சொல்லிட்டு இவன் பார்த்தா தலைகாணியெல்லாம் நவுத்தி விட்டுட்டு அவளை பிடிச்சி எழுத்து பக்கத்துலேயே கட்டி பிடிச்சிட்டு தூங்க ஆரம்பிச்சிட்டான். இதற்கு தானடா ஆசைப்பட்டாய் வாழக்குமாரான்ற மாதிரி இதை நம்மலாம் பார்த்துட்டு இருக்க, ஹீரோயின் உடனே ஆனால் வெளியே ஏதோ சவுண்டு கேட்குதுன்ற மாதிரி சொல்கிறா, அது ஒன்றும் இல்லைச்சாலும் பேயோட சவுண்டு தான், நீ அதையெல்லாம் கேட்காத அமைதியாக தூங்குன்ற மாதிரி சொல்லிட்டு ரெண்டு பேரும் அப்படியே தூங்கிட்டு இருக்க. இப்போ ஹீரோவே என்ன நினச்சான்னு தெரியல, அவகிட்ட கேட்குறான், இதுக்கப்புறம் நீ எப்போ இங்கேருந்து போகிறதா இருக்கும் அது உனக்கு தெரியுமான்ற மாதிரி கேட்க, அது எனக்கு தெரியல, மேபி ஒருவேளை நாளைக்கே இங்கேருந்து நான் போகிற மாதிரி இருந்தாலும் நான் இங்கேருந்து போனதுக்கு அப்புறமா நீ ஃபீல் பண்ணக்கூடாதுன்ற மாதிரி சொல்கிறா. சரி ஓகே நான் ஃபீல் பண்ண மாட்டேன்ற மாதிரி ஹீரோ சொல்ல, ஆனால் அழுகவும் கூடாதுன்ற மாதிரி சொல்கிறா. சரிம்மா ஓகே அதான் நீ சொல்லிட்டல, கண்டிப்பாக நான் அழுக மாட்டேன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போதே அவனை அழக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தா இவளே லைட்டாக கொஞ்சம் கண்ணெல்லாம் கலங்க ஆரம்பிச்சிட்றா. ஏன்னா இவளுக்கு ரொம்ப பயம் வர வந்துருச்சு போல, உடனே வந்து அப்படியே ஹீரோவை கிஸ் பண்ணிட்டு ஐ லவ் யூன்ற மாதிரி சொல்கிறா. இப்போ எதுக்கு திடீர்னு இதெல்லாம்ன்ற மாதிரி ஹீரோ கேட்கும்போது, ஏன்னா இந்த வாட்டி எங்கே இதை சொல்லாமலே நான் விட்டுட்டு போயிடுவேணும்னு சொல்லி பயந்துட்டேன், அதனால தான் வாய்ப்பு கிடைக்கும் போதே சொல்லணும்னு சொல்லி இப்போவே சொல்லிட்டேன்ற மாதிரி சொல்ல, இதை கேட்டதுக்கப்புறம் இவன் எப்படி சும்மாவாக இருப்பான், நானும் ஐ லவ் யூன்ற மாதிரி சொல்லிட்டு அவளை கிஸ் பண்ண ஆரம்பிச்சிட, ரெண்டு பேருமே பார்த்தா அப்படியே கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு வழியாக விடுஞ்சிருச்சு காலையில் காமிக்கிறாங்க, ஆனால் இப்போ வர இங்கே ஒரு மனுஷன் பார்த்தா பாத்ரூம்லேயே சிக்கி தவிச்சிட்டு இருக்காரு, இப்போ வரைக்கும் அவருக்கு எப்படி வெளியே போகிறதுன்னு தெரியல, சரின்னு சொல்லிட்டு கடைசி ஹோப்பா இதுக்கப்புறமும் இருந்தால் வேலைக்கே ஆகாதுடன்னு சொல்லிட்டு அங்கே டிஷ்யூ பேப்பர் இருந்திருக்கும் போல, அது எல்லாத்தையுமே ஒரு ஸ்டிக்கு மாதிரி சுற்றி அப்படியே அதை தூக்கி ஹீரோயினோட வீட்டு பக்கமாக அடிக்க, நல்ல வழியாக அப்போ தான் வந்துட்டு ஹீரோயினோட அம்மா வெளியே வந்திருப்பாங்க, அவங்க இதை பார்த்துட்டாங்க, என்னடா இது டிஷ்யூ பேப்பர் இவ்வளோ பெருசாக வந்து தொங்குதேன்னு சொல்லிட்டு மேலே பார்த்தா ஹீரோயினோட அப்பா தான், அவரால் வந்து பெருசாக கத்தி கூட சொல்ல முடியல, இருந்தாலும் கஷ்டப்பட்டு அவருடைய வாய்ஸை வச்சுக்கிட்டு பாத்ரூமில் சிக்கி ஒரு நாள் ஆச்சுங்க, தயவு செஞ்சு போலீஸ்க்கு கால் பண்ணி கொஞ்சம் வர சொல்கிறீங்களான்ற மாதிரி கேட்கும்போது இவங்களும் அதை கேட்டுட்டு ஐயோ உங்களுக்கு என்ன ஆச்சுன்ற மாதிரி சொல்லிட்டு அவருடைய வீட்டுக்கு தான் வராங்க. இவர் உள்ளே மாட்டிகிட்டு இருக்காருல, எங்கள் டோர் ரொம்ப லாக்காக இருக்குது, கண்டிப்பாக அது உங்களால் உடைக்க முடியாது, ஏன்னா நானே உடைக்கிறேன்னு சொல்லிட்டு எங்கள் கையை உடச்சிட்டு தான் உட்காந்துட்ருக்கேன், ஸோ நீங்கள் போலீஸ்க்கு கால் பண்ணிடுங்கன்ற மாதிரி சொல்லும்போது அவங்க வரத்துக்கு எவ்வளோ நேரம் ஆகும், அது வரைக்கும் நீங்கள் உள்ளே இருப்பீங்களா, இருங்க நான் பார்த்துக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயோட அம்மா பார்த்தா ஒரே ஒரு ஜம்ப் எடுத்துட்டு வந்து ஒரு உத தான், கதவு பார்த்தா அவ்வளோதான் அப்படியே கீழே விழுந்துருச்சு, இவரெல்லாம் பார்த்துட்டு மிரண்டே போயிட்டாரு. அதே நேரம் இந்த பக்கம் வந்துட்டு இங்கே ஊரில் தான் காமிக்கிறாங்க, இவங்க எல்லாருமே வந்துட்டு ஆக்டோபஸை பிடிச்சிட்டு வரேன்னு சொல்லிட்டு கடலுக்குள்ளே போயிருப்பாங்களா, ஆக்டோபஸை பிடிச்சிட்டு வரும்போது பார்த்தா சனியும் சேர்த்து பிடிச்சிட்டு வந்திருப்பாங்க போல, ஸோ இப்போ அதை தான் தெசங்க வந்து கிளீன் பண்ணிகிட்டு இருக்கான். ஐயோயோ சனி உன்னை இப்படி ஒரு நிலமையில பார்ப்பேன்னு சொல்லி நான் நினைக்கவே இல்லையே, எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் ஃபீல் பண்ணிட்டு அதில் இருக்க குப்பையெல்லாம் தொடச்சிட்டு இருக்கான். ஆனாலும் இதுக்கப்புறம் அதை யூஸ்லாம் பண்ண முடியாதுல, அவ்வளோதான் சரின்னு சொல்லிட்டு சனிக்கு கடைசியாக ஒரு இறுதி அஞ்சலியெல்லாம் செலுத்தி சமாதி கட்டிட்டு அவனுடைய ஷர்ட்டெல்லாம் வச்சு போட்டு விட்டுட்டு பாய் சனி உன்னை நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன்ற மாதிரி சொல்லிட்டு எல்லாருமே பார்த்தா ட்ரெயின்லேயே கிளம்பி போகலான்னு சொல்லி முடிவு பண்ணி கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ட்ரெயினில் வந்து உட்காந்ததுக்கு அப்புறமா தெசங்கும் இன்னியுக்கும் ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருக்காங்க, அதே மாதிரி ஹீரோயின் ரெண்டு பேரும் ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ தான் ஹீரோ என்ன பண்ணுறான், இந்தா நீ பாட்டு கேட்குறியான்ற மாதிரி சொல்லிட்டு எச்சரிக்கை கொடுக்கறதுக்காக திரும்பினான். இப்போ பார்த்தா பக்கத்தில் நல்லா தூங்கிட்டு இருக்கா, உடனே எழுப்பி விடுறான். ஆனால் கண்ணு முடிச்சதுமே இவன் என்னடானா நீ என்ன இங்கே பண்ணுற, நான் எப்படி இங்கே வந்தேன்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு மாதிரி ஷாக்கிங்காக கேட்குறா. ஹீரோக்கு ஒன்றுமே புரியல,
சொல்ல சோல் உனக்கு என்ன ஆச்சுன்ற மாதிரி கேட்கும் போது, இல்லை எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, நான் இங்கேருந்து முதல்ல கிளம்பி போகிறேன்ற மாதிரி சொல்லிட்டு இவ பாட்டுக்கு எழுந்திரிச்சு போக ஆரம்பிச்சிட்டா, இவன் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவள் கையை பிடிச்சி ஸ்டாப் பண்ணிட்டு, அப்போ தான் அவளை நல்லா பார்க்குறான், இப்போ தான் அவனுக்கு புரியுது மறுபடியும் வந்துட்டு ஹீரோயின் டைம் ட்ராவல் பண்ணி போயிட்டான்னு சொல்லிட்டு. ஏன்னா இதே மாதிரி தானே அந்த கார் ஆக்சிடென்ட்க்கு அப்புறமா கூட ஹீரோயின் வந்து இவனை பார்த்து நீ யாருன்ற மாதிரி கேட்டுருந்துருப்பா. ஸோ அந்த விஷயம் எனக்கு ஞாபகத்துக்கு வந்துட்டு போகும். இப்போ அவளை பார்க்கும் போதே புரிஞ்சிருச்சு, அப்போ அந்த இம்சோல் போயிட்டா போல, இப்போ இருக்கிறது வந்து இங்கே இருக்க அந்த 19 வயசு சின்ன பொண்ணு மாதிரியான இம்சோல்ன்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ நீ என்னை விட்டுட்டு போயிட்டியான்ற மாதிரி இவன் கேட்க, இவளுக்கு அது ஒன்றும் புரியல, இல்லை எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, நான் இங்கேருந்து தனியாகவே வீட்டுக்கு போய்ப்பேன், ஸோ நீ என்னை ஃபாலோ பண்ணி வராதன்ற மாதிரி சொல்லிட்டு இவ பாட்டுக்கு அங்கேருந்து போக ஆரம்பிச்சிட்றா. இவனால் முடியல, பயங்கரமாக ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கான். அப்போ தான் வந்துட்டு அவன் இதுக்கு நைட்டு சொல்லியிருப்பாள், ஒருவேளை சப்போஸ் நான் இங்கேருந்து சீக்கிரமாகவே போயிட்டா கூட நீ அதை நினச்சி ஃபீல் பண்ணி அழுகலாம் கூடாதுன்னு சொல்லிட்டு அதையெல்லாம் நினச்சி பார்த்து இப்போ பார்த்தா இவன் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் அழுதுட்டு தான் உட்காந்துட்டு இருக்கான். ஆனால் அவன் சொன்னதை கேட்டு அவள் பின்னாடிலாம் ஃபாலோ பண்ணிட்டு போல. இப்போ எங்கள் ஹீரோயினும் ட்ரெயினை விட்டு கீழே இறங்கிட்டா, ஆனால் அதுக்கப்புறமா தான் தெரியுது ஆக்சுவலாக உண்மையாகவேலாம் அவள் டைம் ட்ராவல் பண்ணி போகலை, சும்மா அந்த மாதிரி ஹீரோ முன்னாடி நடிச்சிருக்கா. அது எதுக்காகன்னு சொல்லி பார்த்தா, இவங்க ரெண்டு பேருமே வந்துட்டு ஃபோனை தேடி அந்த மலைக்கிட்ட போயிருப்பாங்கல்ல, அப்போ கூட ஒரு இடத்துல வந்து ஃபோனை தேடிட்டு இருக்கும்போது காணாமல் போயிருந்திருப்பாளே. கடைசியாக ஹீரோ தேடிட்டு போய் பார்க்கும்போது ஒரு மலையோட முனையில் உட்காந்துட்டு இருந்திருப்பாளையா. ஆக்சுவலாக அது என்ன விஷயம்னா, இவன் வந்துட்டு சும்மா தான் அந்த பக்கமாக பீச்சை பார்க்கலான்னு சொல்லிட்டு போயிருப்பா. ஆனால் அங்கே போனதுக்கு அப்புறமா தான் இவளுக்கு வந்துட்டு ஃபியூச்சரில் நடக்க போகிற விஷயங்கள்லாம் வந்துட்டு ஒரு சில விஷயம்லாம் வந்திருக்கும். ஏன்னா இவன் அந்த இடத்துல நின்றுட்டு இருக்கும்போது கரெக்டாக அவளுக்கு பின்னாடி வந்து அந்த சைக்கோ கில்லர் இவளை கொலை பண்ணுறதுக்காக வர மாதிரியும், அவன் கிட்ட வர அந்த டைம்ல பார்த்து ஹீரோ வந்து இவ பேரை சொல்லி கத்திக்கிட்டே அந்த பக்கமாக வந்திருக்க மாதிரி இவளுக்கு விஷயம் வந்திருக்கும் போல. ஸோ அதை பார்த்து தான் இவ பார்த்தா அந்த இடத்துல பயந்துட்டு உட்காந்துட்டு இருந்திருப்பா. ஏன்னா இவளுடைய எண்ணமே வந்துட்டு எப்படியாச்சும் அந்த கில்லர் கண்ணில் ஹீரோவை பட விடாமல் பார்த்துக்கணுன்றது தானே. ஸோ இப்போ மறுபடியும் மட்டும் இந்த விஷயம் கண்டிப்பாக நடந்துச்சுன்னா ஹீரோ நம்மளை காப்பாற்றுறதுக்காக இங்கே வந்துருவான்ல, அதனால தான் இவன் என்ன பண்ணியிருக்கானா, ஹீரோ முன்னாடி ஏதோ உண்மையாகவே டைம் ட்ராவல் பண்ணி போன மாதிரி ஒரு ஆக்டிங்கை பண்ணிட்டு அவனை வந்து சேஃபாக மறுபடியும் ஊருக்கே அனுப்பி வச்சுட்டு இவன் மட்டும் இந்த ஊர்லேயே இருக்கலான்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கா. ஏன்னா கண்டிப்பாக அந்த கில்லர் இங்கே வருவான்றது இவளுக்கு தெரிஞ்சு போச்சு. ஏன்னா அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இவளுக்கு விஷயமா வந்துருச்சுல. ஸோ கண்டிப்பாக அது எதையுமே வந்துட்டு நடக்காமல் இவளால் தடுக்க முடியாது. ஆனால் ஹீரோவை மட்டும் எப்படியாச்சும் சேஃபாக இங்கேருந்து அனுப்பி வச்சுட்டு அவன் மறுபடியும் இந்த இடத்துக்கு வரமாட்டான், சைக்கோ கில்லர் கண்ணிலையும் படமாட்டான் இல்லையா. ஸோ அதனால தான் இவன் இந்த பிளான் பண்ணி ஹீரோவை இங்கேருந்து அனுப்பிவிட்டுருக்கா போல. இது தெரியாமல் ஹீரோவும் வந்துட்டு உண்மையாகவே டைம் ட்ராவல் பண்ணி தான் போயிட்டான்னு சொல்லி நினச்சிக்கிட்டு அவன் பாட்டுக்கு அங்கே ட்ரெயினில் ஃபீல் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்ப, இவளும் பார்த்தா அதே ரயில்வே ஸ்டேஷன்லேயே ஃபீல் பண்ணிட்டு தான் நின்றுட்டு இருக்கா. அப்போ தான் கரெக்டாக அவளுக்கு ஆப்போசிட்டில் இருக்க இடத்துல வந்து அந்த சைக்கோ கில்லரோட என்ட்ரி. அவனும் வந்துட்டு ஹீரோயினை தேடிக்கிட்டு இந்த ஊருக்கே வந்துட்டான் போல. ஸோ அவன் அப்படியே ட்ரெயினை விட்டு கீழே இறங்கி ஹீரோயினே கிராஸ் பண்ணி போக, இதை ஹீரோயின் பார்க்கல, அவள் பாட்டுக்கு ஹீரோவை நினச்சி தான் ஃபீல் பண்ணிட்டு நின்றுட்டு இருக்கா. ஸோ இதோட இந்த ட்ராமாவோட 24th பார்ட் இங்கே முடியுது. இதுக்கப்புறம் அடுத்து இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுதுன்றத நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்த்துடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.